வணக்கம் வணக்கம். என்னோட பேர் லிஷத் கார்த்திக். என்னோட வயசு 9. நான் கலிபோர்னியால இருக்கிறேன். என்னோட பொழுதுபோக்கு புத்தகங்களை படிக்கிறது. எனக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ அப்ப புத்தகங்களை படிப்பேன். நான் அடுத்த என்ன ஆகுதுன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் படிப்பேன். என்னோட முதல் புத்தகம் பேர் ஜெரால்டின் பிகி. அந்த புத்தகத்து பாத்திரங்கள் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. நானும் என் அப்பா நூலகமுக்கு போயிட்டு உடனே நான் நிறைய புத்தகங்கள் வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து படிப்பேன். நான் வளர வளர ஹோட்டல் டிரான்சில்வேனியா மற்றும் த ரேஸ் ஃபார் சி போன்ற புனை கதைகள் கூட படிக்க ஆரம்பித்தேன். புத்தகங்களே படித்தா நிறைய விஷயங்கள் கூட கற்றுப்பேன். அது என்னோட அறிவை வளர உதவும். புத்தகங்களை படிச்சா எனக்கு நேரம் போறதே தெரியாது. என்னோட எனக்கு பிடிச்ச சித்திரக்கதை டிங்கிள். டிங்கிள் எனக்கு பிடிச்ச நகைச்சுவை பாத்திரம் பேர் சுப்பாண்டி. சுப்பாண்டியோட யஜமானர் வேலை சொன்னாருன்னா அதை வேற மாதிரி புரிஞ்சிட்டு தலைக்கீழ பண்ணுவாரு. இந்த கதைகள் ஒரு பக்கம் தான் இருக்கும். என் அம்மா அப்பா கூட இந்த கதைகள்லாம் சின்னப்போ படிச்சிருக்கிறாங்க. அதை நம்ப வீட்டில் பேசிக்கிட்டு மகிழ்வோம். நான் படிக்கும் போது என் சுற்றுலா என்ன ஆகுன்ட்டு எல்லாம் வந்துட்டு வேற உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும் எனக்கு. புத்தகங்களை படித்தா நான் புது புது வார்த்தைகள் கூட கற்றுப்பேன். அதை அப்படியே நான் சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். நான் சின்னப்போ என் தாத்தா எனக்கு நிறைய காவியங்கள் பற்றி கதைகள் சொல்லுவாங்க. அதனால நான் ராமாயணம் மற்றும் மகாபாரதம் கூட படித்தேன். ராமாயணத்தில் எனக்கு பிடிச்ச பகுதி ராமர் காட்டு கிளம்பும் போது சீதா தேவியும் லக்ஷ்மணரும் நான் கூட வரோன்னு சொல்றது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அப்படியே எனக்கு எந்த புத்தகத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச பகுதி இருக்கும். அது ஞாபகம் வந்துச்சுன்னா உடனே அந்த புத்தகத்தை நான் படிக்கிறதுக்கு எடுத்துடுவேன். நான் இந்த புத்தகங்கள் எல்லாம் பிடிச்சதுனால நான் ஏன் ஒரு புத்தகம் எழுதுக்குவாடுதான் நினச்சிட்டு நான் என்னோட முதல் புத்தகம் எழுதிட்டேன். அதோட பேரு ஆண்ட்ரூ கேலண்ட் அண்ட் தி ஃப்ளேம்ஸ் ஆஃப் பிளாட்ஸ்பர்க். அது சீக்கிரமா நான் வெளியிட போறேன். நீங்க எல்லாரும் கூட புத்தகங்களை படிங்க. ஏன்னா ஒரு சரியான நம்பனை ஆக்கிக்கலாம். இந்த கோவிட் நேரத்தில் நிறைய பேர் பார்க்க முடியாம இருக்கிறதுனால என்னோட நான் படிக்கிறது நிறைய பண்ணுவேன். நீ கூட நல்ல நண்பனா ஆக்கிக்கோங்க. புத்தகங்களை நீங்க படிச்சு மகிழுங்க. நன்றி. வணக்கம்.